இது வந்து எத்தனை வருஷம் பழமையான கோயிலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க விக்ரமாதித்ய காலத்திய கோயில்னு சொன்னாங்க. இது எப்படி விக்ரமாதித்தனை ஆட்சி புரிஞ்சது வந்து 2000 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதுக்கு இடப்பட்ட காலம் எப்படி ஒரு இந்த கோயில் டான்ஸ் ப்ரோக்ராம் போனாரே அப்போ நடந்தது எப்படி 2000 வருஷத்துக்கு அப்பாற்பட்ட கோயில் தாங்க. 2000 வருஷத்துக்கு உட்பட்ட கோயில் அது. அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. இதை வந்து ஏன்னா அவர் பேரம்பல வருதில்லை சாலி வாகனன் வந்து 700-800 வருஷம் ஆகுது இந்த நாட்டுக்கு வந்து. விக்ரமாதித்தனை அடித்து காலி பண்ணதுனால தான் சாலி வாகன வருஷம் உருவாகுச்சு. அப்போ அவர் ஒரு 2000 மொத்தம் 2500-2600 வருஷங்கள் இருக்கிற ஒரு கணிப்பு இருக்குங்க. சாலி வாகனனே இப்போ சாலி வாகனன் வருடம் சொல்லி சொன்னால் 800 வருஷம் ஆகுது. 800-900 வருஷம் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி விக்ரமாதித்ய எத்தனை ஆண்டு காலம் செயல்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு போது எப்படி 2000 வருஷத்துக்கு குறையாம தான் இருக்கும். இதே மாதிரி இந்த லிங்கம் இருக்கிற மாதிரி உஜயினியில் ஒன்று இருக்கான். உஜயினியில் விக்ரமாதித்யன் இதே பொசிஷனில் செயல்பாடு பண்ணாங்க. இது அதே மாதிரி லிங்கம் இதே வேற எங்கிட்டு ஒன்றும் பெருசாக இருக்கேன் இல்லைன்னா திருசாக இருக்கேன். ஆனால் இதே சேப்பில் இதே அமைப்பில் இருக்குன்னா உஜயினியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அந்த அந்த உஜயினியிலேருந்து வந்த சாமியார் இந்த விவரத்தை சொன்னது. இந்த ஒரு நாள் நைட்டு நாங்கள் மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சிவில் நடத்தினோம். அப்போ மா 30 நாள் இங்கே வந்து நான் தங்குவேன். தங்கி அப்போ ஒருத்தர் தகரம் போட்டு இப்போ தான் இந்த தகரம் இவர் கமல்னு ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு. அந்த முதல்ல ஒரு தகரம் தாங்கின கிடைக்கு பாருங்களேன் அந்த தகரம் போட்டிருந்தது. அப்போ வந்து நைட்டு தங்கி இருக்கும்போது அமாவாசை பூஜை மார்கழி மாதம் அமாவாசை பூஜை முடிச்சுட்டு நைட்டு தங்கியிருந்தேன். நைட்டு தங்கி இருக்கும்போது பனி நேரம் தானே சரி எனக்கு பூஜை 1:30 ஆகி போயிட்டு 1:30 பூஜையை முடிச்சுட்டு அந்த போர் பேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த போர்வை இழுத்து பொத்தினதோட பொத்தி ஒரு 5 செகண்ட் கூட இல்லை சாமி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரா இந்நேரத்தில் சாமின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் 6-7 உயரம் இருக்கு காய் வெட்டி கட்டி தடாமுடியோட வந்தார். ஆனால் என்னத்தை தான் நான் பயந்துட்டேன். நம்ம உண்டியால் தங்கியிருக்கிறோம் இது காடு ஏடா அப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்படின்னு சத்தம் போட்டார். எந்திரிச்சம் இருந்தாலும் காபி வெட்டிக்கு மதிப்பு கொடுப்பேன் சென்னை நம்மளை கொண்டா கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சேன் கதவை தந்து வாங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். நான் உச்சி மகாலிபட்டினத்துலேருந்து வரேன்டா ராமேஸ்வரத்துக்கு போகிறேன் அப்படியே அந்த கோயிலை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னார். உச்சி மகாலிபட்டினம் எங்கே இருக்குது ராமேஸ்வரம் எங்கே இருக்குது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட கூட்டிகிட்டு போய் அப்போ அவருக்கு இந்த பொங்கல் இதெல்லாம் அந்த பூஜை வச்சதை எடுத்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்போ நான் வந்து நைட்டில் வந்து அப்போ என்ன செய்வேன்னு கேட்டால் இங்கே தங்கணும்னு நினச்சேனாக்கா இப்போ இந்த இப்போ நைட்டு இரவு பூஜை நடத்துவேன். அந்த பூஜை நடத்தி வரும்போது படுத்துட்டு அப்போ வந்துட்டார். அவருக்கு பொங்கல் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டா அப்போ இங்கிட்டு பூரா நெறிஞ்சு முள் இந்த பக்கத்தில் நெறிஞ்சு முள் இப்போ பாதை இருக்குது. அப்போ நெறிஞ்சு முள் இடைவிடாத நெறிஞ்சு முள் அவர் என்ன பண்ணார் ஏடா அப்படி கோயிலெலாம் அப்படி கிடக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து இந்த பிள்ளையாரை தட்டுனாருங்க அப்படி டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. ஏடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு நல்லா கேட்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் அதோட வந்து இந்த பின்னாடி படம் போட்டிருக்காரு அந்த இதில் சந்தன தன்னேரத்தை தடவி ஏடா இது பார்த்தியாடா அப்படி அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. அவரே அந்த இதெல்லாம் தடவி கொடுத்து இதை பாடுறா எப்படி இருக்குன்னு பாடுறா இது வராகியினுடைய செயல்பாடுகள் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வாடா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கிட்டு நெறிஞ்சு முள் ஆனால் அவர் போய்கிட்டு இருக்காரு நான் அவர் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஒரு முள்ளு கிள்ளு குத்தணுங்கய்யா எதுவுமே கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இருக்கிற கல்லுகளெல்லாம் தட்டி பார்த்துட்டு அதோட வந்து சுற்றி வந்துட்டேன். வந்து இப்போ உள்ளே வந்தவொன்னே உட்காந்துருந்தார். வந்தவொன்னே சொன்னேன் ஐயா என்னப்பா அப்படின்னாரு. வந்து இதுகளை கட்டி லிங்கத்தை வந்து தட்டினார். லிங்கத்தை தலையில் இப்படித்தான் தட்டினார். அதனுடைய ஓசையே அது ஒரு அந்த அருமையாக இருந்துச்சு. அப்போ என்னடா அப்படி தெரியுது நம்மளும் தட்டி பார்த்தோம் ஒன்றும் தெரியல அப்படின்னு அதை அதை விட்டுட்டேன். விட்டவொன்னே அப்புறம் அதோட சொன்னாருங்க அங்கே வந்து பார்த்துட்டு எல்லாம் இதெல்லாம் அருமையான கோயில் இன்னும் உயிர் ஓட்டமாகவே இருக்கடாது அப்படின்னு சொன்னார். ஆமாங்கய்யா அப்படின்னு அப்போ பொங்கல் இதுக்கெல்லாம் கூட சாப்பிட்டுட்டு சொன்னார். ஏப்பா இது ஒரு காலகட்டத்தில் ஒரு அருமையான கோயிலாக இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதரா அப்படி நான் எதுக்கு சாமி கவலைப்பட போகிறேன் இது எல்லாமே உயிர் ஓட்டமாக இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நான் கண்ட கனவை சொன்னாருங்க. கண்ட கனவு சொல்கிறது யார் நீங்கள் கண்ட கனவை நான் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நான் கண்ட கனவை சொல்கிறார் அவர். அப்போ சொல்லும்போது ஆமாம் ஐயா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுடைய கனவுலாம் நல்லபடியாக இருக்கும்டா அப்படின்னு இப்படி சொன்னார். அப்போ என்னடா அப்படி சொல்கிறேன், பேர்லாம் பேசிகிட்டே இருந்தார். அந்த நந்தியை வந்து அது ஒரு கதை, அதை ஏன்னோ இவர் சொல்லிட்டார். சொன்னால் நான் அதோட அவர் சரியாப்பா நேராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க, வந்தாருங்க. வந்தவுடனே சாமி 90 பூச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 90 தட்டை எடுக்கிறேன், அவர் இப்படித்தாங்க பிடிச்சாரு, இப்படித்தான் கையை நீட்டினார், கையை நீட்டி நெத்தியில் நிறைய போட்டார் பூசினார். 90 டப்பாவை நாம் கொடுக்கலை, அவரு நெத்தி நிறைய பூச்சி விடுறாரு அப்படின்ட்டு பூசினா கமகமானு வாசிக்குதுங்கய்யா. என்னடா அது அப்படின்ட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அதோட ஏப்பா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் இங்கே தாங்க ஐயா வர்றாரு, நான் அங்கே நிற்கேன், நம்ம நின்று தீவாரணம் பார்த்தேன். அப்போதான் எனக்கு மதி வருது, ஏன்டா நம்ம கண்ட கனவை சொல்கிறதுனா யாரா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஏதோ ஒரு பிடிப்பு வந்து அங்கேருந்து ஓடி இறங்கய்யா. அவர் இப்போ அப்படி தாங்க மறைஞ்சாரு, ஆனால் அதுக்கு பின்னாடி ஆளை காணங்கய்யா, அதுக்கு பின்னாடி ஆளையே காண. நானும் அந்த அங்கே ஒரு கோயில் இருக்கு அங்கே போய் பார்க்குறேன், இங்கே அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஓடி பார்க்குறேன், ஒரு சத்தமே இல்லை, என்னடா அப்படின்னு எனக்கு மேலுகாலாம் வியர்த்து விறுவிறுத்து போயிட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த படுத்த சமயத்தில் கனவுல வரல, நேச்சராகவே வருது, நேச்சராகவே நடந்ததுங்கய்யா. அதுக்கு பின்னாடி தாங்க அந்த கோயிலுடைய ஒரு செயல்பாடுகளே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கு பின்னாடி எல்லாமே நடக்கும்டா, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் என்னுடைய கனவு சொன்னாரே, அதை நம்ம நிப்பாட்டியிருந்தான், ஆளை பிடிச்சிருந்தேன், அது நியாயமே வேற. ஆனால் இறைவன் வந்து எப்படி நம்மளுக்கு காட்சி கொடுப்பா, ஏதோ ஆள் உருவங்க தானே வருவார், அவர் சூழாயுதான் வேலைகள்லாம் பிடிச்சிட்டு வந்தாருன்னு நம்ம நிற்க முடியாது, பயந்துருவோம்ல. அவர் அப்படி வந்ததுக்கே நம்ம பயந்துவோம். அப்புறம் அதோட பார்த்துட்டு ரொம்ப எனக்கு அதில் இருந்தே ஒரு சந்தோஷம், இறைவன் அப்புறம் ஆட்கொண்டாருங்க, இறைவனுடைய செயல்பாடுகள் அப்புறம் என்ன நடக்குது, அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு வர்றதுகளுக்கு அதுக்கு நான் நினைப்பேன், ஐயா அந்த அதுக்கு இந்த குழந்தை அந்த அப்படியே சொன்னோம்னா அது செயலாகி போயிடும். கல்யாணம் ஆகலைன்னு வர்ற பிள்ளைக்கு ஒரு மாலையை போட்டு 90 வச்சு விட்டோம்னா செயலாகி போயிடும். பள்ளிக்கூடத்துக்கு பரிசைக்கு எழுந்த போனேன் பார்த்தாங்கன்னா அதுக்கு செயலாகும். எல்லாமே நடக்குதுங்க அந்த கோயிலை பொறுத்த மட்டும். ஆனால் இறைவன் வந்து அவர் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நாம இறைவனை அலங்காரம் பண்ண முடியல. அதுதான் இங்கே உள்ள செயல்பாடுகள். கண்டிப்பாக இது நடக்கிற காலகட்டம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. உள்ளதாங்க, நான் அதைத்தான் நினைக்கிறது. அதாவது வந்து ஏன்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி இப்போ நான் வந்து வேற ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், மாயாகுளம் மாதவன் ஒரு அது நாடக சேனல் நடத்திக்கிறேன். எனக்கு ஒரு மனசில் உதிச்சது இந்த மாதிரி அங்கங்கே இந்த கோயில்கள்லாம் சேலம் அடைஞ்சு கிடக்கு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்து போட்டால் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகுமே, கொஞ்சம் நல்லா இப்போ அறநிலையத்துறையெல்லாம் இருக்குதானே, அதில் இருந்து இதை எடுத்து கட்டி பெருசுபடுத்துவாங்களே, ஒருவேளை அதை அவங்களுடைய பார்வையில் படாமல் கூட இருக்கலாம், அதனால நம்ம இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு எனக்கா ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அதனால தான் ஆன்மீக கலாச்சாரம்னு ஒரு சேனலை உருவாக்கி அதுல இந்த கோயில்கள் சாமியாட்டம் அது அந்த மாதிரி இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்கேன். போட ஆரம்பிச்சுட்டு முதன் முறையா ஒரு பழங்காலத்து ஒரு சிதிலமடைந்த கோயில் அப்படின்னா நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் நினைப்பேங்கய்யா, என்ன நினைப்பேன்னு கேட்டா, சரி என்ன இப்படிலாம் நம்ம காலத்திலேயே இந்த கோயில், நான் ஒரு வாட்டி இறைவன்கிட்ட ஒரு உத்தரவு கேட்டேன், அதாவது என்னுடைய மனநிலைகள் சரி, நான் என்னைக்கு என்னுடைய டிக்கெட்டுக்கு எனக்கு விசா என்னைக்கு கொடுக்குறேன் அதை சொல்லு, நான் இன்னைக்கு இப்போவே நான் அதுலேருந்தே நான் பட்னியாக கிடந்துடுறேன், சீவ ஜமாதி இந்த இடத்துல ஆகணும் அப்படின்னு ஒரு நினப்பு ஏற்பாடு பண்ணி நான் செயல்பாடு பண்ணினேன். சரி, அப்போ செயல்பாடு பண்ணும்போது அதாவது அசரீரி வாக்கு மாதிரி, நான் இங்கே இறைவன்ட்ட நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், ரோட்டில் போகிறவங்க சொன்னாங்க ஏன் அது ரெண்டு பேரும் பேசிட்டு போகிற, அதெல்லாம் என்ன இப்போ முடியாதா, அதெல்லாம் நான் ஆள் கிடக்காப்பா, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. நான் இறைவன்ட்ட போராடிக்கிட்டு நீ எனக்கு விசாவை இப்போவே கொடு அப்படின்னு சொல்லி நான் என்ன அப்படி நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன், எனக்கு டிக்கெட்டை கொடு, என்னைக்கு நீ சொல்கிற அந்த வார்த்தையை கொடு, நான் இது போதும், நான் அரசாங்கத்துக்கு மனு எழுதி இது ஒன்று போதும், எனக்கு நீ இந்த இதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு இறைவன் அப்படி ஒரு எல்லாம் பொருள் பண்ண நாள் கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு அசரீர வாக்கு. கண்டிப்பாக அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு கிடையாது கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னா குழந்தை இல்லை, அத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க. அப்போ என்னத்தான் இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணா கையில் இல்லை அப்படின்னாக்கா அது மாதிரி ஒரு சீக்கு வேறு எதுவுமே கிடையாது இல்லை, எப்படி உங்கள் யோசனை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, என்னடா அது எப்படின்னா, அப்போ ஒரு ஆள் சொன்னியே அந்த கோயிலுக்கு நீ போனேன்னா அது உனக்கு செயலாகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்புறம் அதோட பார்த்துட்டு வந்தாங்க. வந்தவுடனே என்ன முதல் மாதம் வந்தாங்க. வந்தவுடனே என்னம்மா உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் அப்படின்னு எழுதினாங்க. எழுதினோடனே குழந்தை பாய்க்கலாமா, குழந்தை பாய்க்கும் இறைவன் கொடுப்பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் உன் மாப்பிள்ளையை நீ ஒரு நாளைக்கு நீ உன் மாமியா மா உங்கள் அப்பா எல்லாருமே வந்துட்டு வாங்குறேன், வந்துட்டு வாங்க, வந்து துணூறு வச்சுட்டாங்கன்னா செயலாகி போயிருந்தாய் அப்படின்னு. சரின்ட்டு அவர் ரொம்ப நெருக்கடியில் இருக்காரு சாமி அப்படின்னு, அவர் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர். அப்புறம் நான் சொன்னேன், ஐயா இங்கே வாங்க, வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடுறேன், நீங்கள் வந்தவொடனே மாலையை போட்டு அவங்களுக்கு துணூறு மட்டும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி மடியை நிரப்பி விடுறது, ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதியான்னு சொல்லி என்ன அவர் வந்துடுறார். வந்தால் பாருங்கள், நம்ம போட்டு எல்லாம் செயல்பாடு பண்ணி மடியை நிரப்பி விட்டு துணூறு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் போகும்போது ஒருத்தன், அப்போ டிரான்சிஸ்டர் இந்த செல்லில் பாட்டு வைக்கிறது, எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா ஆம்பளை போல தான் பிறக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லி விட்டாச்சு. அப்போ நம்ம இங்கே இந்த இது நடக்க, அதெல்லாம் இறைவனுடைய செயல் தான் அது. அப்போ அவங்க குழந்தை இல்லைன்னு நினச்சதுக்கு இறைவன் எப்படி கொண்டு வந்து விடுறான் பார்த்தீங்களா. அப்போ அது நம்ம மடியை நெருப்பு துணி வைக்க போகும்போது அங்கே பாடுது, எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம எப்படி நம்ம நினைக்கிறது, இறைவன் கருணை, ஐயா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே அவர் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாருங்க, கன்சீவ் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆனவுடனே அப்புறம் அதோட செயல்பாடு பண்ணாங்க. இப்போ ஆமாம் வளகாப்புக்கு இப்போ கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வளகாப்பு போனவுடனே சொன்னேன், ஐயா ஆம்பளை பிள்ளை தாங்க பிறப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து, அப்புறம் எனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்தாங்க, எனக்கு எதுக்கு சாமி அப்படின்னு இல்லையா அப்படின்ட்டு அவங்க 500 கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவருக்கு ஒன்றுமே புரியலை, என்னதான அந்த கோயிலில் நடக்குது, என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல, அவர் சாமி அன்னைக்கு பாட்டு படித்தது அப்படி படிச்சுக்கிட்டு போகுது, இவர் இப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ மனநிலைகள் இறைவன் எந்த ரூபத்திலேயாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு. அப்போ இதுகள்லாம் நம்ம இறைவன் நேரடியாக சொல்லாட்டாலும் ஆட்கள் மூலமாவது நம்மளுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ இந்த சேனலை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கோயில் எங்கே இருக்கு, யார் அந்த பூசாரி அப்படின்னு தான் நினைப்பாங்க. சரி அப்போ இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா தெரியலையே, இல்லையா அந்த செயல்பாடுகள் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பாங்கல்ல. அதன் மூலமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். இந்து அறநிலையத்துறைன்னு இருக்கு இல்லையா, ஆமாங்கய்யா, அதன் அடிப்படையில சில கோயில்கள் வருது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 36,000 சில கோயில் நினைக்கிறேன். அதுல இந்த நம்ம கோயில் வருதா? வருதுங்க, அந்த அங்க போஸ்டர் போட்டிருக்கோம்ல. ஆமா சரி, ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் இந்த கோயில் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 2,000 நம்ம பேர்ல ஏற்றி விடுவாங்க. சரி, நான் சம்பளம் கேட்டு எழுதினேன், ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதி பார்த்துட்டு அது கடைசியில் ஒன்றும் ஆகலை. 2016 கொண்டு போய் கொடுத்தேன், பாரம் பூர்த்தி பண்ணி போ, அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறது, இதான உனக்கு வேலை அப்படின்னு அவங்க பிடிச்சி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் கொண்டு போய் கொடுத்தேன், அதுவும் ஆகலை. இப்போ 2020 கொண்டு போய் ஒரு பென்ஷன் பாரம் பூர்த்தி பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன், அதில் சட்டத்தில் இடம் இல்லைன்னு அவங்க போட்டிருக்காங்க. மறுபடியும் கலெக்டர்கிட்ட கொண்டு போய் பென்ஷன் கொடுத்த, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடனே பென்ஷன் வாங்கி கொடுங்க, எனக்கு இத்தனை வருஷமாக நான் பூஜை நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு இத்தனை வருஷமாக உள்ள சம்பளம் எனக்கு என்னச்சா போட்டு கொடுங்கன்னு நம்ம மனுவை கொடுப்போம்னு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா. கேட்போம், சரிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமாங்க, அதற்கான நேரங்கள் வந்தாச்சு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். சரிங்க, நம்மளுடைய நோக்கமே அதுதான், அங்கங்கே இந்த மாதிரி கிடக்கக்கூடிய கோயில்களை பார்த்து சரி தேடி பிடிச்சி சரிங்க அந்த கோயில்களை வெளியுள்ளவருக்கு எடுத்துக்காட்டி நல்லபடியாக செயல்படுத்தணும், மக்கள் எல்லாரும் வந்து போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்கட்டும். உங்கள் ஆசை பூர்த்தி ஆகும், நீங்கள் கவலையப்பட வேணாம், நீங்கள் இந்த கோயிலை வந்து விளம்பரப்படுத்துங்க, உங்களுக்கும் ஒரு பெருமையாக உங்களுடைய சேனல் அருமையாக ஒரு செயலாகும், நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம், இறைவன் வழி நடத்துவாருங்கய்யா. நன்றிங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷங்கய்யா, சந்தோஷம். நீங்கள் வந்து எடுத்து என்னையும் உள்ள உங்களை உள்ள காக்க போட்டுட்டேனேன்னு நினைச்சிட்டாங்க நான் ரொம்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க, சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க, நன்றி, நன்றி, சந்தோஷம், சந்தோஷம் ஐயா. நாங்கள் எல்லா மக்களுடைய பார்வைக்கும் தெரியணும், அதிகாரிகளுக்கும் தெரியணும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியணும்னு வேண்டி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அவங்க கலையாத கல்வியும் குறையாத வயது ஒரு கவலை வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிணிகளாத உடலும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத படைவையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பாகலாத மனைவியும் அன்பாகலாத கணவருமாக சுயனின் பாதத்தில் அன்பு கொண்ட தொண்டரோடு கூட்டு காணுவதுமாகிய உலக செல்வங்களாம் 16 செல்வங்கள் விரைந்து வரை ஆசி புரிந்து அருள்வாளிக்க வேண்டும் என்ற மணி ஐயா அவர்களுக்கு ஆறு படங்கய்யா பட்டீஸ்வரன் சார்பாக ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. மக்கள் சொல்லுங்க.
அத்துடன் காலாஞ்சியும் வழங்கப்படுகிறது. ஐயா தாங்க வாங்க புரிய பிடிச்சேன். பகவான் சரி நன்மையாகவே இருக்கட்டுங்க. சரிங்க.